ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 16:20-23 முதல் பகுதி முடிய. A gospel according to John, chapter 16, verses from 22, the first part of 23. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுக்காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்துவிடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து மீட்பளிக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகம் தம்முடைய சீடர்களுக்கு எத்தகைய வாழ்க்கையை கொடுக்கும், தம்முடைய சீடர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும், ஆனால் அவர்களுடைய நிறைவு எப்படி இருக்கும் என்று முன்னதாகவே ஒரு உருவகமாக ஒரு காட்சியாக படம் பிடித்து காண்பிக்கின்றார். பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, போறதுக்கு முன்னாடி இங்க நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நான் இருக்கிறேன், உங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை செய்தி சொல்லிவிட்டு தான் போவார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே இயேசு இறந்தவுடனே பயந்து கொண்டு இருந்த சீடர்கள் மறுபடி உயிர்த்த உயிர்ப்பு வரைக்கும் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தாவி பெறுகிற வரைக்கும் அவர்களை இந்த பயம், அச்சம், நடுக்கம் ஆட்கொள்கிறது. இந்த உலக மனிதர்களுக்கு தருகிற சந்தோஷம் துன்பம் கலந்த சந்தோஷம், வேதனைகள், பிறருக்கு இவர்கள் கொடுக்கிற வருத்தம் கஷ்டங்கள் எல்லாம் கலந்ததாக ஒரு அறைகுறையான ஒரு நிறைவற்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சிற்றின்பம் என்று சொல்லலாமே, சிற்றின்பம் கொஞ்ச நேரம்தான் சந்தோஷம் இருக்கும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் தரும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த எந்த உலகத்திலுமே யாருமே கொடுக்காத சந்தோஷம் என்று சொல்லுகிறார். நான் தரும் அருள் உனக்கு போதும். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் தான் பவுலுக்கு, பவுல் புனித சின்னப்பருக்கு ஒரு முழு நிறைவை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. துன்பத்தோடே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றார், நீங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அவர் சொல்லுகிறார். பவுல் சிறையிலே போன வாரத்தில், நம்ம இந்த வாரத்தில் தான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வாசகத்தில்
திருத்துதர் பணிகளில் தான் பவுல அவர் சட்டையை கழட்டி ட்ரெஸ்ஸை கழட்டி தடியால் அடித்து அவர் சிறையில் அடங்கி நிற்கிறாங்க. அவர் அடித்து கால்களை தொழு மரத்தினால கட்டி வச்சிருக்கிறாங்க. அவர் அடித்தது வேற. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிறைக்கூட தலைவன் அவரை கூட்டி கொண்டு போய் எல்லா காயங்களையும் கழுவுகிறதையும் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்படின்னு சொன்னார். இங்கே அவர்கள் அழவில்லை புலம்புவில்லை. அடிக்கிறியா அடிச்சுக்க, காயப்படுத்துறியா காயப்படுத்துங்க, ஓ விரி தீர்ற மாதிரி எங்களை கஷ்டப்படுத்து, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனால் கடவுள் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். பவுல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு முழுக்க இரவு நள்ளிரவில் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு சிறையில் இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அன்புக்கினியவர்களே, பவுல் அந்த அத்தனை காயங்கள் அடிபடுகிற பொழுது சிலுவையில் இயேசுப்பட்ட துன்பங்களையெல்லாம் அவர் நினைத்து கொண்டிருப்பார். அவரை சாட்டியால் அடிக்கும் பொழுது பட்ட துன்பங்களையெல்லாம் அவரும் அனுபவிக்கிறார். அப்பொழுது அவர் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. கழுமரத்திலே அவர் கால்களையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க, லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சின்னப்பர் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கிறார், கடவுளை துதித்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்துவம், கிறிஸ்துவ மனநிலை. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள். ஏன் இந்த அழுகையும் புலம்பலும் வரும்? நாம் கடவுள் இயேசு சார்பாக இருந்தோம்னா சாத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பம், இந்த துன்பத்திலாவது அவன் விட்டு விட்டு தன்னிடம் வரமாட்டானா, இயேசுவை மறுதளிக்க மாட்டானா, அவன் இயேசுவை வெறுத்து யூதாசி போல அவன் என்னிடம் வரமாட்டானா என்று அவர் விரும்புகின்றான். ஆண்டவர் சொல்றார், நிலைச்சு நின்னா உங்கள் அழுகை மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துக்கம் ஆனந்தமாக மாறும் என்று கடவுள் சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிற வார்த்தைகள் காட்டுகிற வழிகள் துவக்கத்தில் புரியாமல் இருக்கும், அது விருப்புக்குரியதாக இருக்கும். என்ன இப்படி சொல்றாரு? நம்மளே அவருக்கு நம்மளை காப்பாத்துறோன்னா அந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை காப்பாத்தனால. சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து நிச்சயத்திலும் நாங்கள் ஜெபம் பண்றோமே, ஆனா அவர் துன்பத்தில் பாவத்தில் விழ வைக்கிறார், விட்டுறாரே. சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை நிச்சயத்திரும் என்கிறாரு. ஆனா நம்ம படுறதெல்லாம் பிரச்சனையாவே இருக்குதே, நாம் அந்த கஷ்டத்தின் வழியாக போகணும். அதுதான் ஆண்டவர் நம் கூட இருப்பார். உங்களால் எதையும் செய்ய எண்ணில் விசுவாசம் கொள்வோன் எதிலும் வெற்றி பெறுவான். இங்கேயே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதை பார்த்துக்கிட்டே ஒரு இருக்கிறவர் ஒரு கடவுளா? கேளுங்கள் கொடுக்கப்பட்டு நிற்கிறாரு. நாம் என்ன சொல்றோம்? எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் விழவிடாதையும் சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்று பல மாதிரி நம்ம புது புது பல பல விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பல விஷயங்களை நான் பேசிக்கிட்டே இருக்கணும். துன்பம் நம்மளை விட்டு அகலனும், சோதனைக்கு உட்படுத்த அதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம துன்பத்தில் தானே இருக்கிறோம், கஷ்டத்தில் தானே இருக்கிறோம். அப்புறம் என்ன, அந்த கடவுள் நம்மளை விடுவிக்க மாட்டாரா அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் இயேசு கூட அந்த துன்பக்காலத்தின் வழியாகத்தான் கடந்து சென்றார். அவர் என்ன சொல்றார்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்ற. அத்தகைய ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். இங்கே சொல்லுகிறார், ஒரு பெண் கர்ப்பவதியாக இருக்கிறாள், குழந்தை பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் குழந்தைக்கு பேறுகாலம் வந்தவுடனே அவர் துன்பப்படுகிறார். ஆனால் ஒரு குழந்தை பெற்றுவிட்டோம் என்கிற ஒரு மன நிறைவு சந்தோஷம் அவளுக்கு வருகிறது, அவளுக்கு ஒரு நிறைவு வருகிறது. ஆக இந்த துன்பம், இந்த ஒரு தாய் தன் பேறுகாலத்தின் முடிவிலே இந்த துன்பப்படுகிறாள். ஆனால் அதனுடைய விளைவு ஒரு குழந்தையை, ஒரு சந்ததியை அவள் பெற்றெடுக்கிறார். ஆக ஒரு நிறைவான
ஒரு நல்ல பலனை பெற வேண்டும் என்றால் நாம் துயரப்பட்டு தான் ஆக வேண்டும். ஒரு விதை உடைந்தால்தான் அது மிகுந்த பலன் கொடுத்தும் அது கட்டாயம் உடைந்து ஆக வேண்டும். இல்லை கஷ்டப்படாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு மகிழ்ச்சி தான் வேண்டும், வேறு எந்த கஷ்டம் வேறு துன்பம் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவளுடைய விருப்பம். நம்ம எல்லாருமே அதான் விரும்பம், எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. இது இருக்குதான் செய்யும். இறைமகனையே அவர்களுக்கு துன்பப்படுத்தினாங்க. இங்கே ஏ பவுல் சின்ன பிறையும் அவரை சிறையில் அடை கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு அந்த கல்லியோ அப்படிங்கிறவர் சொல்கிறார், இதெல்லாம் இப்படி கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இதெல்லாம் நான் இது தீர்ப்பு கொடுக்க மாட்டேன், கூட்டிகிட்டு போங்க அப்படின்றார். நியாயமற்ற விஷயங்களுக்கு நான் வர மாட்டேன், கூட்டிட்டு போங்க, வெளியே கூட்டிட்டு போங்க, அதில் நான் இதில் நடுவராக இருக்க மாட்டேன், போங்க அப்படின்றார். இந்த மாதிரி கடவுள் நமக்கு கூடவே இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார். பவுல் சிறையிலே அடைபடும், அவர் என்ன தப்பு பண்ணார், இயேசுவை பற்றி சொன்னார், ஆனால் இவங்களுக்கு என்ன, நம்ம பரம்பரை பரம்பரையாக நம்ம ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு வரோம், இவன் எதை சொல்லி குழப்பறான், இவன் சாமி கும்பிட சொல்கிறான் என்று சொல்லி திட்டுறான், எல்லாரும் திட்டுறாங்க. அவரை சிறுவையில் அவர் கஷ்ட அவன் எங்களை வேற சாமி கும்பிட சொல்லி குழப்பறான் அப்படிங்கிறான். அவங்க பழைய நிலை விட்டுவிட மாட்டாங்க. நாய் தன்னுடைய குணத்தை மாற்றிக்குமா, அது இயல்பு, அதனுடைய பன்னியோட இயல்பு அதே தான் இருக்கும், அதுக்கு ஐந்து அறிவு கிடையாது. அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, காலையில் எழுந்திருக்கிறது ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே அது எப்போ ஆய் வருதோ எப்போ டாய்லெட் வருமோ அன்னைக்கு தான் அப்போ தான் பார்த்து அது எந்த இடம்னு பார்க்காது. அது முழு பூசு நாயை குழுப்பி நடுவீட்டில் வச்சா நடுவீட்டில் தான் பேளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த ஐந்தறிவு மிருகம் உடையவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அது மாறவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான், அப்படியே தான் இருப்பான், அதை விட்டு மாறவே மாட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த சாமியை கும்பிடுக்குறோம், என்ன புதுசாக ஒரு இறைமகன் சொல்கிற, மெசியான்னு சொல்கிற, இயேசுன்னு சொல்கிற, அதை எப்படி நாங்கள் கும்பிட்றது, நாங்கள் இந்த சாமியை தான் கும்பிடுவோம், நான் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன், நான் யார் கெட்டு போனாலும் சரி, யார் அழிஞ்சாலும் சரி, நான் என்னை காப்பாற்றிக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், யார் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க குடி கெடுத்தாலும் பரவாயில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணே அண்ணன் தங்கச்சி யாரையும் வாழ விட மாட்டாங்க, எல்லாத்தையுமே இவங்களே வச்சுக்குவாங்க, அபகரிச்சுக்குவாங்க. கடைகள் அப்பா அம்மா கையில் காசு இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா வச்சு பராமரித்து அவங்க காசெல்லாம் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு துரத்தி விட்டுருவாங்க, எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. சில பேர் ஒருத்த மட்டும் நல்லா படித்து முன்னுக்கு வந்துட்டானா மற்றவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுக்கணும் ஒருத்தர் கூட உதவி பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்திட்டு தான் மட்டும் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. பங்காளியாக மாறுவாங்க, சொத்து சோகமெல்லாம் நம்மளே வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்பா அம்மா சொத்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்க கூடவே இருப்பாங்க. அப்பா அம்மா ரிட்டையர் ஆனோ அந்த பணம் வந்தோடனே எல்லாத்தையும் ஆளுக்கு ஆளுக்கு பிரிச்சுக்குவாங்க. அப்பா அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. கடைசியிலே எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு தானே நல்லா இருக்கட்டும் சொல்லி எல்லாம் பகுந்து எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அந்த வீட்டெலாம் எழுதி வாங்கிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக விட்டுட்டு ஓடிடுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. கடைசியில் அனாதையை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அனாதை மடங்கள் தான் அவங்க சோறு போடும். அன்பிக்கினியவர்களே, இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம், இந்த உலகத்தில் அப்படி தான் வாழ்ந்து ஆக வேண்டும். அதான் சொல்கிறாரு, உன் ஆடையை கேட்டால் அவன் இன்னும் உள்ளாடையும் கொடுத்து விடுனிங்கிறார். ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காம்பி, அவன் அந்த உலகம் அப்படித்தான், ஒரு கணத்தை வச்சு மறுகணத்தை காட்டினா அடிக்கும். ஒன் ட்ரெஸ்ஸை கேட்பாங்க, கேட்டால் இன்னொரு ட்ரெஸ்ஸையும் கொடு உள்ளாடையும் கொடு அப்படின்னு அதையும் வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு வெக்கமான சொன்னால் அவங்க இது வாங்கிக்குவாங்க, அவங்க கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக இருப்பாங்க. நீ தீய வழியில் சந்தோஷம் பெற்றுக்கொள்ளாதே. வேதம் கடவுள் சொல்கிறாரு, வேதம் சொல்லுகிறது, திருவிவிலியம் சொல்லுகிறது, பாவி பாவியை கட்டு பொறாமைப்படாதே. பாவியினுடைய மகிழ்ச்சி அவன் சந்தோஷமாக இருக்கிற பார்த்து நீ மகிழ்ச்சி அடையாதே. கடவுள் சொல்லுகிறார், நான் தரும் சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல. இந்த உலகம் தருகிற சமாதானத்தை சந்தோஷத்தை பெறணும்னா நாலு பேர் கஷ்டப்படுத்தணும், நாலு பேர் அவமானப்படுத்தணும், நாலு பேர் அழிக்கணும், நிறைய பேர் ஏமாற்றி பொய் சொல்லி பிறர் ஏமாற்றி நடித்து பல சூழ்ச்சிகள் பண்ணி, இது ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க.
ஆடுற மாட்ட ஆடி கறந்து நமக்கு வேண்டியது பட்டுக்கணும், பாடுற மாட்ட பாடி நம்ம கறந்துக்கணும், எல்லாம் நமக்கு. மற்றவங்க எவ்வளவு கஷ்டப்படலாம், நமக்கு சந்தோஷம் வேணும். இது மிருக சந்தோஷம், ஐந்தறிவு மிருகங்கள் கொண்டிருக்கிற சந்தோஷம். ஞானம் அறிவு அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. கடவுள் சொன்ன வார்த்தைகளின்படி நடக்கவே மாட்டாங்க. இந்த பைபிளே படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் படித்தாங்கன்னா அந்த செய்கிறதெல்லாம் தப்புன்னு தெரியும். ஐயோ வேணாம், யாராவது அறிவுரை சொல்கிறாங்களோ வேணாம், அவங்க வேணாம். யார் நம்ம செய்கிறது என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்களோடவே இருப்பாங்க. நம்ம செய்கிற போகிறது தப்பாக இருந்தாலும், நம்ம செய்கிற தப்பாக இருந்தாலும், அவங்க யார் வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்களோ, யார் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ அவங்களோடவே இருப்போம். ஏன்னா நம்ம கெட்டவங்களாக இருந்தோம்னா யாரெல்லாம் அவங்க கூட சேருவாங்கன்னா கெட்டவங்க தான் நம்மோட சேருவாங்க, நாம் கெட்டவங்களோட தான் சேருவோம். இந்த உலகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, நமக்கு சந்தோஷம் வேணும். யார் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்மளோட சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும் அப்படி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த சந்தோஷம் நமக்கு வேண்டி நினைக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் இயேசுன்னு சொல்லுகிறார், அந்த சந்தோஷம் உனக்கு வேண்டாம், நான் உனக்கு சந்தோஷம் தருகிறேன், உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் தருகிறேன். இப்போ நீ கஷ்டப்படுவேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே, நான் எவ்வளவு தான் மன்னிக்கிறது, நான் எவ்வளவு தான் விட்டு கொடுக்கறது, இப்படியே அப்படியே ஒன்றும் ஒரு கோழையாக நான் இருக்கணுமா, திரும்ப திரும்ப அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஆண்டவர் சொல்லுவார், எப்போ நீ சாட்டி எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுப்பேன். எப்போ சாட்டி எடுத்து கோயிலை சுத்தப்படுத்தணுமோ, உனக்கு எதிராக இருக்கணும் அடி பின்னி எடுக்கணுமோ, அப்போ உனக்கு அதிகாரம் கொடுப்பேன், அப்போ நீ பார்த்துக்க அப்படின்னு. கோலியாத்தை கொல்றதுக்கு தாவீதுக்கு கூட இருந்தது மாதிரி நான் உன் கூட இருப்பேன். உனக்கு வேண்டியவங்க, உனக்கு எதிராக இருக்கிறவங்களெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை கொடுக்கறது வந்து அறியாமல் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்ச காலம் புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே நமக்கு எதிராகவே இருப்பாங்க, அப்படியே காலம் என்ன சொல்லுங்க. அதான் சொல்லுவோம், ஜென்ம புத்தி செருப்பில் அடித்தா கூட போகாது, அது சாணியில் முக்கி அடித்தா கூட அவங்களுக்கெல்லாம் அப்படியே பூமாலை போட்ட மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய புத்தி மாறவே மாறாது. ஆண்டவர் இங்கே வந்த உடனே அந்த யூதர்கள் அதை தான் செஞ்சாங்க, இன்னைக்கு பவுலுக்கு அதை தான் செஞ்சாங்க. அவங்களுடைய புத்தி மாறவே மாறாது. அவங்களால உனக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும், துன்பம் வந்துட்டு தான் சரியும். ஆனால் கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை கட்டாயம் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். நீ தொடர்ந்து போய்கிட்டே இரு. பவுல் சிலருக்கு சிறையிலே அடைபட்டு கிடக்கிறார், அவர் கதறிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் அவர் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவர் சந்தோஷமாக இருக்கார். சாரி, கதறல, அவர் சந்தோஷமாக இருக்கிறார். ஆண்டவரை துதித்து பாடுகிறார், அந்த இடமே அதிர்கிறது, விலங்குகளெல்லாம் உடைகிறது, சிறை கதவுகளெல்லாம் திறக்கிறது. ஆண்டவர் அவங்க சார்பாகத்தார், யார் சார்பாக இருப்பார்னா, அழுவீர்கள் புலம்புவீர்கள், என் பெயரால் உனக்கு நீங்கள் கஷ்டம் அனுபவிக்கிறீர்கள் என்றால், உண்மையாக நேர்மையாக இருந்து கஷ்டப்படுவீர்கள் என்றால் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை அடைத்து வைத்திருக்கிற சிறைகளை உடைப்பேன், உன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் எல்லாத்தையும் உடைச்சு நோக்குவேன், அவங்க அவமானப்படுகிற விதமாக உன்னை காப்பேன். இப்பங்க திருப்பாடல் 23 படிச்சிங்கன்னா, எதிரிகளின் கண் முன்னே எனக்கு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என்றும் அது இருக்கு. நமக்கு ஆச்சரியமா, எதிரிகளை அழிச்சிட்டு நமக்கு விருந்து கொடுக்கலாமே, ஒரு சந்தோஷமா. எதிரிகளை அழித்த பிறகு அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக விருந்து கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவனை வச்சிருப்பாரு, எதிரிகளையும் வச்சிருப்பாரு, அவன் கண்ணு முன்னாலே உன்னை நான் உயர்த்துவேன்கிற, அவங்கள வெக்கப்பட வைப்பேன்கிற. ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்ம கைகாலாம் கட்டி போட்டிருந்தானுங்க பாருங்க, அதுக்கு பின்னாடி அவங்க கைகாலாம் கட்டப்பட்டிருக்கோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. சின்ன பவுலுக்காவது காலை மட்டும் தான் போட்டிருக்காங்க, ஆனால் நம்மளை உயர்த்துகிற பொழுது அவங்க கால் கட்டப்படும், கைகள் கட்டப்படும், ஆண்டவர் நம்மளையே உயர்த்துவார். அவங்க கண்ணு முன்னால் அப்படி வயிறு எரிஞ்சு போவாங்க, அவங்க வயிறு எரிஞ்சு சாகுற மாதிரி விட்டுருவார், அவங்க அழிவை அவங்களே தேடிக்கொண்டிருப்பாங்க. பிறகு பாருங்க, மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துறவங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க அழிவுக்காகவே
முன்குறிக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து அவன் நமக்கு எதிராகவே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அழிவுக்குரியவர்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவன் அழிய போறாங்க, முடிஞ்சு போச்சு அவன் காரியம். கடலிலே பாரவனையும் அவன் தேர்ப்படைகளெல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் அவன் மனதை கடினப்படுத்தினார். மோசே கேட்கிறார், சரி போ அப்படின்பாரு. சாயந்தரமெல்லாம் போகக்கூடாதுமா, அடுத்த நாளாக போகக்கூடாதுமா, இப்படியே அவனோட ஆண்டு போய் கேளுன்னு பாரு, போய் கேட்பான். அவன் வந்து சரின்மா, பிறகு வந்து வேணான்றமான். உடனே கடவுள் பெரிய நோயை கொடுப்பாரு, ஐயோ கூட்டிகிட்டு போயிருக்கு, நீங்கள் எல்லாம் போங்கணுமா. மறுபடியும் எல்லாம் கொஞ்ச நாள் போனோடனே, இல்லை இல்லை போகக்கூடாதுமா. ஏன் ஆண்டவர் இவனை கஷ்டப்படுத்திட்டாருன்னா, அவங்க அத்தனையும் பேரையும் கடலில் போட்டு சாகடிக்கணும் அப்படின்ட்டு வச்சிருக்கிறார். நல்லா குறிச்சுக்கங்க. நீங்கள் உண்மையாக அழுகிறீர்கள், புலம்புவீர்கள், நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோம், புலம்புவோம். ஏங்க ஆண்டவரை இப்படி கஷ்டமாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும், நாம் இப்படியே கஷ்டப்படணும், எவ்வளோ எல்லாத்துக்கும் நல்லது தானே செய்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கும் நான் கஷ்டம் கொடுத்துறதில்ல, நான் துரோகம் பண்ணுறதில்லை, ஆனால் இவங்க எனக்கு எதிராகவே ஒரு குரூப்பாகவே இருக்கிறாங்களே, எனக்கு ஆனால் என் கூட இருக்கிறாங்க, நல்லவங்களாட நடிக்கிறாங்க, ஆனால் அவங்க தான் பின்னாடி இருந்து நமக்கு எல்லாத்துக்கும் எதிராக இருக்கிறாங்க, மற்றவங்களை தூண்டி விட்டுட்டு நல்லவங்களாட இருக்கிறாங்க, எப்படிங்க ஆண்டவர், என் கூட இருக்கிறதும் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பொறுமையாக இரு. யார் அழியணும்னு முன்குறிச்சு வச்சிருக்கிறாரோ அவங்க அழிவுக்குரியவங்க. நீ நம்ம கடவுளுக்குரியவர்களாக இருக்கிறாங்க, நம்ம இருக்கிறோம், நமக்கு எதிராக ஒரு சிலர் வந்து கங்கணம் கட்டிட்டு தொடர்ந்து நமக்கு எதிராக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க அழிய போகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் அடையாளம். அவங்க மாறாமல் அதே வெறியோடு ஆக்கிரசத்தோடு இருக்கிறாங்கன்னா கடவுள் அவர்களை அழிக்க போகிறார் என்று அர்த்தம். அவருடைய பாதை அழிவுக்குரியது, ஆனால் நமக்கோ நிச்சயமாக உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிறார். நீ என்னோடு இணைந்திரு, என் சிலுவை நான் உனக்கு கொடுக்குற அந்த சிலுவையின் பாதையிலே நடந்து வா, உன்னை நிச்சயமாக நான் உயர்த்துவேன். நான் கூட உன்னை நான் சொகுசாக வாழ்ந்துட்டு நீ சிலுவை சுமந்து வா அப்படின்னு நான் சொல்லலையே. நானே சிலுவை சுமந்து சென்று கல்வாரியிலே கடைசி வரைக்கும் செத்து தன் என்னை கையளித்து தான் நான் இறைமகனாக உயர்த்தப்பட்டிருக்கிறேன். அதுபோல என் வழி தான் உன்னுடைய வழி, என்னை பின்ச வருகிறகன் நீயும் சிலுவை சுமக்கிறான். திஸ் இஸ் த கண்டிஷன். நீ ஒத்துக்கிட்டீரா, என் பின்னால் வா, அப்போ துக்கம் சந்தோஷமாக மாறும், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு யாருக்குங்க எதிர்க்க இல்லை, யாருக்கு துக்கம் இல்லை? ஆக கடவுள் இந்த மாதிரி சூழ்நிலையிலே நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது ஞானத்தை கொடுப்பார். என்ன இது, சாத்தானுக்குரியவர்கள், இவங்க அழிவுக்குரியவர்கள், இவங்களுக்கு எத்தனை தடவை மன்னிச்சாலும் இது பண்ணாட அப்படிம்பாங்க, மலுமட்டை ஒரு மாதிரி கேனை, இது என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பார். அதெல்லாம் விட்டுட்டு போயிடும். காலில் மிதிக்கிற நரகள் மாதிரி அவங்கெல்லாம் அது அப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அது அங்கே தான் கிடக்கும், அந்த நரகள் அங்கே தான் இருக்கும். அவங்க புத்தி மாறவே மாறாது. ஒரு தடவை ஸ்க்ரூப் பண்ணி விட்டோம், யாராவது சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக இருக்கிறவங்க டைரெக்டாக வரமாட்டாங்க, யாராவது கொடுத்து ஏதாவது தூக்கி போட்டாங்கன்னா தின்னுட்டு நமக்கு பின்னாடி நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாவி கொடுத்துட்டா போதும், அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம பகிச்சக்கூடாது, பாவம் அவங்களுக்கு யாரோ தூண்டி விட்டுருக்காங்க, அவங்க நமக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான எதிரி வந்து நமக்கு கண்ணு முன்னாடி வரவே மாட்டாங்க. சாத்த நம்ம கண்ணு முன்னா நிற்பானா, நிச்சயமாக வரவே மாட்டான். அவன் பீத்தராஸ்கர், நம்ம கடவுள் பக்கம் இருந்தோம்னா அவன் நம்ம பக்கம் கட்டாக இருந்தே இருப்பான். ஏன்னா அவனுடைய வேலையை அதுதான், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவே அவன் இருப்பான். நீங்கள் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது பிரச்சனையாக வந்து கொடுப்பான், அவங்களை பைபிள் படிக்க விட மாட்டான், ஜெபிக்க உட்காரும்போது ஜெபிக்க விட மாட்டான். ஏதாவது வீட்டில் பிரச்சனை அப்போ தான் நிறைய கொசு பொறி மொத்த கொசுவாக வந்து கடிக்கும், எதுவுமே பண்ண விட மாட்டான். எல்லா என்னென்ன வகையிலெல்லாம் நமக்கு எதிராக அவன் இருக்க முடியுமோ அவன் இருந்து கொண்டே இருப்பான். ஆனால் இறுதி வரை நிலைத்து நிற்கிறவன் ஆட்சி புரிவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போ எப்படி நாம் நடந்துக்கணும், எப்போ நாம் வலிமை பெறணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும், நம்முடைய பலமும் தெரியும், பலவீனமும் நம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த சமயத்திலே ஆண்டவர்
நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அன்பிக்கினியவர்களே, ஆண்டவரோடு இணைந்திருப்போம், அவரே நமக்கு வலிமையாக இருப்பார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய கிருபைக்காகவும் உம்முடைய அருளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். உமக்காக வாழுகிற பிள்ளைகளாகி எங்களுக்கு இந்த உலகம் எட்டு திக்கிலிருந்தும் உமை விட்டு பிரியக்கூடிய விதத்திலே அனைத்து வழிகளிலும் எங்களுக்கு துயரங்களை கொடுக்கும், எங்களுடைய நம்பிக்கையை சோதிக்கும், பொறுமையை சோதிக்கும். இந்த நேரத்திலெல்லாம் நீர் மட்டுமே எங்களுக்கு துணையாக இருந்து சோதனைகளையும் துயரமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து உம்மிலே உம்மோடு கூட ஆட்சி புரிய எங்களுக்கு அருள் தாரும். மகிழ்ச்சியான வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய அவையார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.